வணக்கம் இது உங்கள் ஜீவா டுடே நமக்கான ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஏ ரஹ்மான் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் இந்தியை திணித்த உடனே ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் பாரதிதாசனுடைய அந்த தமிழ் நம்ம தமிழ் உணர்வை வெளிப்படுத்துகிற அந்த வரிகள் தமிழ் அணங்கு என்று அந்த ஒரு போஸ்டர் அது வந்து ஒரு மிகப்பெரிய குறியீடு ஏ ரஹ்மானை வந்து இந்தியா முழுவதும் பின்பற்றுவாங்க அதை நம்ம கவனிக்கணும் இப்போ அது அமித்ஷாவுக்கு பதிலடியாக திராவிட முன்னேற்றக் கழகமோ திராவிடர் கழகமோ இடதுசாரியோ விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸ் கட்சியோ பேசுனால் அது இந்திய அளவில் பேசுபொருளாகாது இந்திய அளவில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் போய் சேரக்கூடிய நிகழ்வு ஆனால் இசையமைப்பாளர் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அமித்ஷாவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அவருக்கு இவர் எதிர்வினை இருக்கிறார் என்பது இந்தியாவில் முழுவதும் உள்ள எல்லா மொழி பேசுகின்ற மாநிலத்தைச் சேர்ந்த எல்லா கட்சியும் சேர்ந்த இளைஞர்களுக்கு போய் சேரும் இசை அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் இல்லை ஏரகுமான் இந்திய அளவில் பிரபலம் ஆஸ்கார் பிரபலங்கிறது எல்லோரும் அறிந்தது இந்த அரசியலை எப்படி புரிந்து கொள்ளணும் எந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக தெரிந்து என்ற அடிப்படையில் தான் இந்த ஜீவா டுடே நமது சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் பட்டனை அமர்த்துங்க ஏரகுமான் வந்து தன்னுடைய தமிழ் உணர்வை வெளிப்படுத்துவது இந்தியை கொண்டு வரும்போதெல்லாம் உடனடியாக ஒரு அன்னிச்சை செயல்போல் பதறி துடித்து பதில்வினையாற்றுவது என்பது முதன்முறையல்ல ஒரு மேடையிலேயே வந்து இந்தியில் பேசினப்ப அப்படியே கீழே இறங்கிட்டார் அந்த தொகுப்பாளர் என்னன்னு கேட்டப்ப தமிழ் தெரியுமான்னு உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு அது கேட்ட துணி இருக்கில்ல அவருடைய வார்த்தைகள் அவர் சொன்ன விதம் மென்மையாக இருக்கலாம் அவருடைய இயல்புங்கிறது ரொம்ப மென்மை சாஃப்டான நேச்சர் ஆனால் அந்த அதில் வந்து ஒரு கோபம் இருந்தது அது என்ன என்னையை பற்றி குறிப்பிடும்போது கூட என் மொழியை பற்றி குறிப்பிடாமல் வேறொரு மொழியில் இந்தியில் குறிப்பிடுற இந்திங்கிறது அரசியல் சினிமா இலக்கியம் விருது வழங்குதல் முக்கியத்துவம் கொடுத்தல் வேலைவாய்ப்பு பெறுதல்னு எல்லாவற்றிலும் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய லாபியை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அரசியலை தயவு செய்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக இளைஞர்கள் புரிஞ்சுக்கோங்க இது ஏதோ திமுக எஸ்எஸ் பிஜேபி டெல்லி வெசஸ் தமிழ்நாடு மட்டும் அல்ல இந்தி என்பது ஒரு ஆதிக்கத்தின் குறியீடு இந்த இடத்துல அது ஒரு மொழி கிடையாது நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகார மனநிலையின் வெளிப்பாடு தான் இந்தியில் நீங்கள் பேசணும் இந்தியை நீங்கள் கற்றுக்கணும் இந்தி ஒரு அலுவல் மொழி அப்படிங்கிறது கேட்டால் என்ன சொல்லுவாங்க உங்கள் மாநில மொழியில் நாங்கள் பேச வேணாம்னு சொல்லலையே ஏன் அது வேறு சொல்லுவாங்களா மாநில மொழியை அவங்க தவிர்க்க சொல்லலையாம் எது ஏங்க ஏன் தாய்மொழியை தவிர்க்க அவங்க சொல்லுவாங்களா கேட்டால் தவிர்க்க சொல்லவில்லையா அதாவது எவ்வளவு ஒரு எதர்ச்சதிகமான போக்கு இது வந்து ஒன்றியத்தில் பாஜக இருந்தால் மட்டும் இல்லை காங்கிரஸ் இருந்த காலகட்டங்களையும் இதுதான் நடந்து வருகிறது ஆனால் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும் ஒரு காலத்தில் திராவிட கட்சிகள் தமிழ் வர அமைப்புகள் தமிழ் உணர்வாளர்கள் இந்த மாதிரி நபர்கள் மட்டுமே பேசிய ஒரு அரசியலை இன்று வெகுஜனங்கள் பேசுகிறார்கள் சாமானியர்கள் பேசுகிறாங்க அந்த அரசியல் வடிவத்தை பேசுகிறாங்க அந்த அரசியல் உணர்வு இருந்தாலும் பேச பயப்படுவாங்க எதுக்குப்பா போலீஸு திட்டம் ஐயோ காங்கிரஸ்காரங்க தப்பாக நினச்சிக்கவாங்க ஐயோ நம்ம தேசிய சிந்தனையில் இல்லாமல் இருக்கிறோம் பிரிவினவாதின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுக்காரன் பயம் அச்சம் சாமானியர்களிடம் இருக்கும் ஆனால் இன்று அப்படி இல்லை இன்றைக்கி ஒன்றியத்தை எதிர்த்து பேசினால்தான் இந்தியை எதிர்த்து பேசினால்தான் உங்களுடைய திணிப்புகளை எதிர்த்து நின்றால்தான் நாங்கள் ஒரு ஒரு வீரியமுள்ள குடிமகன் அப்படிங்கிற உணர்வு எல்லோருக்கும் வந்திருக்கு அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஏஆர் ரகுமான் ரஹ்மான் ரகுமான் ரஹ்மான் பணம் வாங்கிட்டு இசையமைச்சிட்டு ஆஸ்கார் விருது அப்படி இப்படின்னு உலகளாவிய அளவில் பேர் பெற்றுட்டு அவர் பாட்டுக்கு வீட்டில் படுத்து தூங்கலாலைங்க என்ன அவருக்கு என்ன அவருக்கு யார் பெரிய எதிராக இருக்க பொறா அவரை எல்லோருமே ரசிக்கக்கூடியவங்க அவங்க இசையை கேரக்டர் வைஸும் ரொம்ப சாஃப்டானவர் செய்தியாளர்கள் ஊடகவியலாளர்கள் யாரையும் ரொம்ப கொள்ளாதவர் யாரிடமும் அவருக்கு ஒரு எதிர்மறை பிம்பம் கிடையாது ஏ ஆர் அவர்களுக்கு ஆனால் அப்பேற்பட்ட ஏஆர் ரஹ்மான் ஹிந்தின்னு வரும்போது நை மாலோம் தமிழ் போலும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அவங்களுக்கு கேட்கும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஏஆர் ரஹ்மான் ரசிகருக்கு கேட்கும் ஏன் ஏஆர் ரஹ்மான் சார் அப்படி சொல்கிறாரு அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கே உள்ள முற்போக்காளர்கள் பேசும்போது அங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு தான் எட்டும் ஏஆர் ரஹ்மான் பேசுனா குஜராத்திக்கு கேட்கும் மராத்திக்கு கேட்கும் அதர் நான் ஹிந்தி ஸ்டேட்ஸில் கேட்கும் நம்ம தான் சொர்ணக்கிட்ட உட்காந்துருக்கோம் நம்ம ஏஆர் ரகுமானே பேசிட்டாரு ஏஆர் ரகுமான் எந்த கட்சி மேனும் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும் இஸ் நாட் ஏ பார்ட்டி மேன் ஹி பிலாங்ஸ் டு தமிழ்நாடு தட்ஸ் ஆல் அப்போ தன்னுடைய மொழிக்கு எதிராகத்தான் இந்தி வருது அப்படிங்கிற உணர்வுடன் ஏஆர் ரகுமான் இருக்கிறாரு மராத்திய கலைஞர்கள் அப்படி இருக்கிறாங்களா குஜராத்தி கலைஞர்கள் அப்படி இருக்கிறாங்களா வங்காள கலைஞர்கள் அப்படி இருக்கிறாங்களா கர்நாடக மொழி பேசும் கலைஞர்கள் அப்படி இருக்கிறாங்களான்னு அங்கே உள்ள செலிப்ரிட்டிஸ் மத்தியிலும் ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும் இல்லை அங்கே உள்ள ரசிகர்கள் இயல்பாக கேட்க ஆரம்பிப்பாங்க என்னங்க இன்றைக்கி உச்சபட்ச நடிகர்கள் இருக்கிறாங்க நான் பேர் சொல்லலை ஏன் தெரியுமா நான் ஒரு நடிகர் பேர் சொன்னால் மீதி ஒரு ஏழு பேரை நீங்கள் கவனில் கேட்பீங்க இவரை சொல்ல மாட்டேங்கிறீங்க அவரை சொல்ல மாட்டேங்கிறீங்க உச்ச நடிகர்கள் நீங்கள் யாராக நினைக்கிறோம் அவங்க எல்லோரையும் நினச்சிக்கோங்க யாராவது எங்கள் மண்ணுக்கு எதுக்கு ஹிந்தின்னு கேட்டாங்களா ஐம்பது கோடி அறுபது கோடி நூறு கோடி இரநூறு கோடின்னு சம்பாதிக்கின்ற நமது நடிகர்கள் அதில் எனக்கு பிடித்த நடிகர்களும் இருக்கிறாங்க உங்களுக்கு பிடித்த நடிகர்களும் இருக்கிறாங்க நான் மிகப்பெரிய ஒரு சினிமா ரசிகன் எல்லா உச்ச நடிகர்கள் படத்தையும் நான் விரும்பி பார்த்தவன் தான் அது எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் ரஜினிகாந்த் காலமாக இருந்தாலும் விஜயஜித் காலமாக இருந்தாலும் இப்போது கூட சிம்புத்தனுஸாக இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் இருந்தாலும் இருந்தால் எல்லா படத்தையும் பார்ப்போம் நமக்கு படம் நல்லா இருந்தால் எல்லார் படத்தையும் பார்க்கக்கூடியவங்க தான் ஆனால் நான் கேட்பது இப்படி ஒரு அரசியல் வரும்போது இதை ஒரு கட்சி பிரச்சனையாக பார்க்காம நம்முடைய தமிழனின் தன்மான பிரச்சனையாக என் மொழிக்கு இழுக்கு என்று கருதி அவர்கள் கேட்டிருக்காரு இது மாதிரி ஏங்க நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி பணம் வாங்கக்கூடிய நடிகர்கள் ஏங்க கேட்கலை ஏதோ அலுவல் மொழி ஹிந்தி தானே நமக்கு என்னென்னு இன்றைக்கி பாட்டு கேட்குறீங்க ஆனால் ஏரமானால் அப்படி இருக்க முடியாது கேட்டிருக்காரு அவர் என்ன கவர்மெண்ட் சர்வெண்ட்டா அவருக்கு இப்போ இந்த ஹிந்தி திணிக்கிறதுனால தனிப்பட்ட பாதிப்பு எதுவும் இருக்கா ஒன்றும் கிடையாது ஹிந்தியை எதிர்ப்பது மூலமாக அவருக்கு மார்க்கெட் வேணால் கொஞ்சம் டல் ஆகலாம் ஏன்னா இன்றைக்கி பான் இண்டியா பான் இண்டியாங்கிற கான்செப்ட் தான் நேட்டிவிட்டியை அழிச்சிட்டு ஒரு படம் எடுக்கும் போதே பத்து மொழிக்கு ஏற்ற மாதிரி இப்போ எடுக்கணும் ஹிந்திக்காரனுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும் குஜராத்திக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு நேட்டிவிட்டியை அழிக்கக்கூடிய பான் இண்டியா கல்ச்சர் வந்துகிட்டு இருக்குது அந்த பான் இண்டியாவில் மிகப்பெரிய மார்க்கெட் உள்ள இயக்குனர் வந்து இசை இயக்குனர் ஏ ஆர் ரகுமான் அந்த ஏஆர் ரகுமான் தன்னுடைய மார்க்கெட் போனாலும் பரவாயில்ல இன்னும் அவருக்கு வயது இருக்குது இன்னும் அவருக்கு மார்க்கெட் இருக்குது இன்னும் அவருக்கு நேம் இருக்குது நான் தமிழை என் தமிழ் இனத்தை அழிச்சிட்டு நீ எனக்கு தரக்கூடிய சந்தை உபரி தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த தில்லு இருக்குது பாருங்கள் உண்மையில் ஜீவா டுடே அவர் வந்து மனமாற வாழ்த்துது நெஞ்சுருகி அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஒரு தமிழனா ஏன்னா ஒரு ஊடகவியாளன் நான் தமிழ் உணர்வு பேசுவது என்பதை விட ஒரு அரசியல்வாதி பேசுவது என்பதை விட உங்களை போன்ற செலிபிரிட்டிஸ் பொது புத்திக்கு ஏற்றாக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் இப்படியாக ஒரு புரட்சிகர ஒரு மாற்று அரசியலை மக்களுக்கான அரசியலை நம்மளை ரசித்த ரசிகர்களுக்கான வாழ்வாதார அரசியலை பேச தொடங்கி இருப்பது மிக்க மகிழ்ச்சி அதை ஒரு நடிகர் அதாவது ரசிகர் மன்றம் வச்சுருக்கக்கூடிய நடிகர்கள் கூட அந்த மாதிரி பேசலை உங்களை போன்ற இசை எந்த அரசியலுக்குள்ளேயும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய மெட்டா போட்டு போய்கிட்டு இருக்க உங்களை மாதிரி நபர்கள் எந்தவித தேவையும் இல்லாமல் ஆமா நான் தமிழன் அப்படின்னு அட்டிக்கிற அந்த இருக்குது பாருங்கள் உண்மையிலே மற்றவர்களுக்கு ஒரு உந்துதல் வரும் இந்த அரசியல் பேசி இருப்பவர்களுக்கு ஆகா ஏறகுமானே பேசிட்டார் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வரும் அமிதாப் பச்சன் ஃபெமினிசம் படத்தில் நடிக்கும்போது ஒரு பெண்ணிய அரசியலுக்கு ஒரு மரியாதை வந்துச்சு இல்லைங்களா மரியாதை என்பதை விட ஓ பரவாயில்ல ரொம்ப மாதிரி மட்டமான படம் வந்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் பிங்க் மாதிரி படத்தில் அமிதாப் பச்சன் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு அமிதாப் பச்சன்கிற ஒரு கமர்ஷியல் ஹீரோ நடித்தப்போ நமக்கு ஒரு மரியாதை வந்தது இல்லைங்களா ஏன் பேட்டை மாதிரி படத்தில் வந்து திருமணமான பெண்கள் திருமணமானதற்கு பிறகு மறுமணம் விதவை இது மாதிரி கான்செப்ட்டோட ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது ஒரு பாப்புலிஸ்ட் தாட்டு உடையது இல்லையா ரஜினிகாந்த் மாதிரி நடிகரே வந்து ஆணவ குலைக்கு எதிராக பேசுகிறார் மத மறுப்பு திருமணம் பண்ணுறாரு சிம்ரன் அவங்களுக்கு நாற்பது ஐம்பது வயதுக்கு அப்புறம் வந்து காதலை பற்றி பேசுகிறாங்கங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததா இல்லையா இந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டி செய்யும் போது அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் ஏன் அஜித் அவர்கள் அமிதாப் பச்சன் படத்தை தமிழை நடித்தாங்களே அப்போ பரவாயில்ல ஹீரோஸ் இதுவரையும் ஆம்பளத்தனமாக ரவுடித்தனமாக பெண்களை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருந்த நடிகர்கள் முற்போக்காக நடிக்கிறாங்களே பெண்களை மதிக்கணும்னு சொல்கிறாங்களே நா நோ யுவர் ஆனர் அப்படின்னு அஜித் சொல்லும் போது தெ ஜென்ட்ஸ் கை தட்டுறாங்களே அஜித் ரசிகர்கள் அதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான விஷயம் அதே போல் விஜய் வந்து பிகில்னு வந்தார் பெண்கள் சாதிக்கணும்னு அப்போ இதே நடிகர்கள் தான் ஹீரோயிசம்ங்கிற பேரில் பெண்களை இழிவுபடுத்தி நடிச்சிருக்கிறாங்க அது என்னென்ன படம்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் இன்று அவர்களே பெண்ணியம் முற்போக்கு சாதி ஒழிப்பு பகுத்தறிவுன்னு பேசும்போது அது ஒரு அதுவும் மார்க்கெட்டாக மாறுது ஆகவே ஏஆர் ரகுமான் வந்து கோடம்பாக்கத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் இந்த மாதிரி தமிழர் சார்ந்த பிரச்சனைகள் காவிரி பிரச்சனை முல்லை பெரியாறில் அடித்து பேசுங்க அரசியலுக்கு வந்துவிட்ட கமலஹாசன் கூட கர்நாடகா பிரச்சனையில் தமிழர்களுக்கு சாதகமாக இல்லை ஆனால் அரசியலுக்கு வராத ஏ ஆர் ரகுமான் போன்றவர்கள் இது மாதிரி இந்தியை துணிச்சலாக எதிர்ப்பதும் தமிழன்னு அடித்து சொல்வதும் நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரே டுட்டு தான் போட்டார் இந்தியாவே அதிர் வச்சுட்டார் வேறு எந்த அரசியல்வாதி போட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு ஆயிருக்காது மற்ற அரசியல்வாதிகளும் இதோட வீரியமாக பேசுவாங்க எல்லா அரசியல் கட்சியும் எதுவும் தெரிவிச்சிட்டாங்க திமுகலேருந்து எல்லா எதிர்கட்சிகளும் ஆனால் அவர்கள் பேசுவது ஒரு அரசியல் வர்சஸ் அரசியல்ங்கிற மாதிரி போய் முடியும் ஆனால் ஏஆர் ரமான் ஒன்றும் பேச வேணாம் நான் தமிழன் அப்படின்னு ஒரு ட்விட் போடுறாரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏஆர்மான் ரசிகர்களுக்கு அது போய் சேரும் தமிழர்கள் இந்தி விரும்பலை இந்தியை திணிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அந்த விதத்தில் ஏஆர் ரகுமான் அவர்கள் தொடர்ந்து நான் ஒரு தமிழ் உணர்வாளன் இந்த தமிழ் மண்ணுக்கு நான் கடமைப்பட்டவன் என்பதை தொடர்ந்து செய்கிறார் வருங்கால சமூகத்துக்கும் சேர்த்து அவர் வந்து வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார் உண்மையில் எவ்வளவோ மெட்டு போட்டிருக்கிறார் அவர் கூட என் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு அப்படின்னாரு உண்மையில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் டூயிட் படம் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் வந்திருக்கும் அப்போ அவர் போட்டிருக்காரு உண்மையில் அந்த வரிகளுக்கு பொருத்தமானவர் ஏ ராகுமான் தான் உங்கள் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு உங்கள் தமிழை கட்டுப்படுத்துகிற எதையும் ஏறமான்கிற அந்த இசை புயல் ஏற்றுக்காது இசை புயல் மட்டுமல்ல நீங்கள் தமிழ் புயலும் கூட இந்த மாநில சுயாட்சியின் குரலாகவும் நீங்கள் ஒழித்து கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த அரசியல் கலை நீங்கள் அடங்க மாட்டீங்க அல்லது அதற்குள் உங்களை பொருத்திக்க விரும்புகிறீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் விரும்பியும் விரும்பாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு உண்மையிலே ஒரு முற்போக்கு அரசியல் ஒரு மாநில சுயாட்சி அரசியலுக்குள் இந்த புயல் சுற்றி கொண்டிருக்கிறது இந்த புயல் கண்டிப்பாக அதிகார வர்க்கத்தை ஆதிக்க குரலை நம்மளை அடக்க வந்த இந்தியின் குரலை ஒடுக்கும் அதை பிற மாநிலத்தைச் சேர்ந்த இவருடைய ரசிகர்களை செய்வார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்குது உண்மையில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலை ஏறும் தொடங்கி வைத்திருக்கிறார் மிக்க நன்றி ஜிவாட்டுடைய அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது போன்ற வீடியோக்கள் உங்களை வந்து சேருவதற்கு நம்ம ஜிவாட்டுடைய ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க